Hello friends, welcome back to Aribum Bilvom channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா காடை grill எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இன்னைக்கு நாலு முழு காடைய க்ளீனா வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். வாங்க இப்ப எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். காடை grill பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம இந்த காடையில மசாலாவை சேர்த்துடலாம். அதுக்கு 1/4 டேபிள்ஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்துக்கறேன், அது சேர்த்துக்கறேன். இது கூடவே தேவையான அளவு உப்பு, 2 டேபிள்ஸ்பூன் வெறும் மிளகாய் தூள், 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/2 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டேபிள்ஸ்பூன் சோம்புத்தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் மிளகுத்தூள், 3 டேபிள்ஸ்பூன் திக் கர்டு எடுத்துருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். 2 டேபிள்ஸ்பூன் கடலெண்ணெய், உங்கள்கிட்ட எந்த எண்ணெய் இருக்கோ அந்த எண்ணெயை யூஸ் பண்ணிக்கோங்க. கடைசியாக 1/2 லெமனை கட் பண்ணி உள்ளார இருக்க சீடு எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நான் எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. காரம் மட்டும் உங்களுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ இதை 2 to 3 ஹவர்ஸ் நான் அப்படியே மூடி போட்டு வைக்க போகிறேன். அப்போ தான் மசாலாலாம் நல்லா இறங்கும். 3 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போ கரெக்டாக 3 ஹவர்ஸ் ஆகுது, நம்ம கிரில் பண்ணி எடுத்துடலாம். நான் இன்றைக்கி அவனில் தான் கிரில் பண்ண போகிறேன். அதுக்கு நான் இன்றைக்கி இந்த கம்பி எடுத்திருக்கேன். இதில் நம்ம காடியை இன்சர்ட் பண்ணிடலாம். நான் 3 காடையே இந்த கம்பியில் இன்சர்ட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம அவனில் வச்சிடலாம். இப்போ நம்ம அவனில் வச்சிடலாம். இதை நான் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். கீழே எதனா பிளேட் வந்து பிளேஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த எண்ணெய் வந்து வடியும் போது இதில் கலெக்ட் ஆகும், ஈஸியாக இருக்கும் நமக்கு வாஷ் பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம செட் பண்ணிடலாம். கன்வென்ஷன் பிளஸ் டர்ன்கில் பிளஸ் மைக்ரோ இருக்கு இல்லைங்களா, இதை ப்ரெஸ் பண்ணுறேன். இந்த ஆப்ஷன் கிடைக்கும். திரும்பவும் அதுவே நம்ம ப்ரெஸ் பண்ணும். 200 டிகிரி செல்சியஸ் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம டைம் செட் பண்ணிடலாம். நான் வந்து 30 மினிட்ஸ் வைக்க போகிறேன். ஸ்டார்ட் கொடுத்துடலாம். இப்போ கரெக்டாக 8 மினிட்ஸ் கிட்டே இருக்குது. இந்த டைம் நான் ஓப்பன் பண்ணி ஆயில் அப்ளை பண்ண போகிறேன். ஏன்னா வந்து ரொம்ப ட்ரை ஆகிட்ருக்கோம் பாருங்கள். பாருங்கள் நான் எண்ணெய் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிவிட்டு இது போல் நடுவில் ஓப்பன் பண்ணி ஆயில் அப்ளை பண்ணுங்கள், இல்லைன்னா ரொம்ப ட்ரை ஆகிடும். இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ 8 மினிட்ஸ் தான் இருக்கும், இன்னும் ஸ்டார்ட் கொடுத்துடலாம். கரெக்டாக இப்போ 30 மினிட்ஸ் ஆகுது, நான் அவன் ஆஃப் பண்ணிட்டேன். நம்மளுடைய காடை கிரில் சூப்பராக ரெடி ஆகிருக்கு பாருங்கள். இப்போ நம்ம வெளியே எடுத்துடலாம். இப்போ நம்ம வெளியே எடுத்துடலாம். இதை இது மேலே லெமன் பிழிஞ்சு விட்டு சாப்பிட்டோன்னா அட்டகாசமாக இருக்கும். இதோட டெக்ஸ்சர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எவ்வளோ சாஃப்டாக வெந்திருக்கு பாருங்க. நம்மளுடைய ஃபேன்டாஸ்டிக்கான காடைகள் ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.